ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாய் போதகர் தாஸ் போதகர் சார்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாய் வரவேற்றுக் கொள்கிறேன். ஒரு புதிய பாடத்தை நாம் படிக்கிறோம். ஃபஸ்ட் தாஸ் துவைக்க வைங்க. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தருடைய கிருபையினால் 2023 நாலாவது காலாண்டு பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் படிக்க இருப்பது 9வது பாடம். பாடத்தின் தலைப்பு அதிகாரத்தில் உள்ளோர்க்கு ஊழியம். மனப்பாட வசனம் மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்பதே. இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தின் அறிமுகத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு ஊழியம் என்று சொல்லும் பொழுது வெறும் அதிகார பொறுப்பில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, இந்த பவர்ஃபுல் என்கின்ற வார்த்தை யாருக்கும் பொருந்தும் என்றால், நல்ல சொத்து சம்பாதித்து நிறைய பணம் வைத்திருக்கிற ஐஸ்வர்யவான்களையும் இது குறிக்கும் என்று பார்க்கிறோம். கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபொழுது அநேக ஐஸ்வர்யவான்களை சந்தித்து அவர் சுவிசேஷத்தை சொன்னார். அவருடைய ஊழியத்தின் மூலமாக ஐஸ்வர்யவான்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு பாடத்தில் நாம் பார்க்கத்தக்கதாக இருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் பழைய ஏற்பாடை எடுத்து நாம் படிப்போமே என்றால், ஆண்டவர் ஆசீர்வாதத்திற்கு ஊற்றாம் காரணருமாயிருக்கிறார். தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாக இருந்திருக்கிறார்கள். ஆபிரகாம் ஒரு பெரிய செல்வந்தன். அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய இன்னும் மேலான செல்வத்தையும் மேலான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். இருப்பினும் ரட்சிப்பின் பாதையிலே அவர் செம்மையாக நடந்தார் என்று பார்க்கிறோம். அவர் மாத்திரமல்ல, ஈசாக்கும் அவிதமாக இருந்தார். யோபு ஒரு பெரிய செல்வந்தன், நீதிமானாக இருந்து குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன் என்று பார்க்கிறோம். அப்படியே யோசேப்பின் வாழ்க்கை, இப்படி அநேக நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக செல்வந்தன்களாகவும் சிறந்த ஒரு மனிதர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக இன்றைக்கு பாடத்தில் ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்னா, இதோ இந்த ஐஸ்வர்யத்தில் இருக்கிறவர்களும் ரட்சிப்பை விட்டு தூரமாய் போகாதபடிக்கு ரட்சிப்பு அவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பாடம் 8 படிக்கும்போது அளவற்ற அன்பு என்று படித்தோம். இன்றைக்கி பாடம் 9 படிக்கும்போது அளவற்ற பாவ நிவாரணம் என்ற வார்த்தை இருக்கிறது. அளவற்ற பாவ நிவாரணம் என்றால் என்ன? அன்லிமிட்டெட் அட்டோன்மெண்ட். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்காக மரித்தார் என்று பைபிள் சொல்லவில்லை. 1 Timothy 2:4 படிக்கிறோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். யோவான் அப்போஸ்தலன் யோவான் 1:2 சொல்லும் பொழுது, நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார வழி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, கிறிஸ்தவர்களாகி நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவின் மரணம் எல்லாருக்கும் உரியது. அது ஏழையோ பணக்காரனோ, அதிகாரத்தில் உள்ளவர்களோ அதிகாரத்தில் இல்லாதவர்களோ, எல்லாருக்கும் கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எபேசியர் 1:4 படிக்கிறோம். ஆகவே கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாருக்காக ஜீவன் கொடுத்தார், அதில் அதிகாரத்தில் உள்ளவர்களும் அடங்குவார்கள் என்பதை நம்ம இந்த அளவற்ற பாவ நிவாரணம் என்று சொல்கிறோம். எல்லாருக்கும் கிறிஸ்துவின் மரணம் நன்மை பயக்கக்கூடியதாக ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. தானியேல் 4வது அதிகாரத்தை படிக்கும் பொழுது, உலகத்திலேயே மிகவும் மிகவும் அதிகாரம் படைத்த பாபிலோன் மன்னனை தேவன் எப்படி தொட்டு ரட்சித்தார்? இன்றைக்கி எப்படி அமெரிக்கா ஒரு பெரிய வல்லரசாக விளங்குகிறதோ, அன்றைக்கு வேதாகமத்தில் இந்த தானியேல் 4வது அதிகாரத்தில் பாபிலோன் சாம்ராஜ்யம் ஒரு பெரிய ஒரு வல்லரசாக விளங்கினது. ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு கட்டளையை பிறப்பிப்பாங்க அப்படின்னா, பூலோகத்தில் இருக்கிற எல்லாரும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ராஜ அதிகாரம் கொண்ட ஒரு ராஜா தான் இந்த நேபுகாத்நேச்சர். இந்த நேபுகாத்நேச்சர் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்தார். ஆண்டவர் இவரை தெரிந்து கொண்ட பொழுது, இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாத பொழுது இவர் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி இவர்களை அடிமையாக கொண்டு போகிறார். இவரை தேவன் ஊழியக்காரர் என்றும் என்னுடைய வேலைக்காரன் என்றும் அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் பிற்பாடு இதோ இந்த நேபுகாத் ராஜா என்ன ஆகிறார்னா, மனமேட்டிமை அடைகிறார். செல்வமும் இன்னும் அவருக்கு அந்த ராஜ்யத்தின் மேன்மைகள் எல்லாம் தன்னுடைய கைவசம் வந்தபோது அவர் ரொம்ப மேன்மை பாராட்டி, இது நான் கட்டின
பாபிலோன் அல்லவா என்று சொல்லி தன்னை குறித்தும் தன்னுடைய ஞானத்தை குறித்தும் தன்னுடைய விவேகத்தை குறித்து மேன்மை பாராட்டின அன்னைக்கே அவர் வந்து புல்லை தின்னுகிறதற்கு ஏதுவான மிருகத்தை போன்ற ஒரு குணம் அவருக்கு வந்தது. அந்த ஏழு காலங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் கடந்த பிற்பாடு மனத்தாழ்மை அவருக்குள்ளாக வருகிறது. புத்தி தெளிந்து அவர் சொன்ன வார்த்தை தான் இங்கே வாசிக்கிறோம். தானியேல் 4:3 அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வலிமையுள்ளதாக இருக்கிறது. எப்படின்னா ஆண்டவர் சொன்னபடியே இவைகளெல்லாம் நிறைவேறிருக்கிறதேன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறார் பாருங்கள். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமும் அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. அப்படின்னா இவர் சொல்கிறாரு, நாங்கள்லாம் வருவோம் போவோம், எங்களுக்கு பிற்பாடு எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் அவர்கள் மரித்து போவார்கள், தேவனோ என்றென்றும் ராஜாவாக இருக்கிறார், கணம் அவருக்கே உரியது என்று சொல்லி தன்னை தாழ்த்தி, இதோ நான் ஒரு மண், நான் மண்ணுக்கு போகிறவன் என்பதை அவர் ஒப்புக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானது, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானதே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? அதிகாரத்தில் உள்ளோருக்கு ஊழியம் இந்த தலைப்பின் கீழாக பாடத்தை படித்து கொண்டிருக்கிறோம். பஸ்தாஸ், உங்களுக்கான கேள்வி, அதிகாரம் படைத்த அஞ்ஞான அதிபதிகளையும் ஆண்டவர் ரட்சிக்க வல்லவர் என்பதற்கு வேறேதும் உதாரணம் வேதாகமத்தில் உண்டா? நேபுகாத்நேச்சரை குறித்து படித்தோம். அவர் ஒரு அஞ்ஞான அரசன், பாபிலோனிய அரசன். அதே போல் சீரியா தேசத்தின் படைத்தலைவன், தமஸ்குவை தலைமையாய் கொண்ட தேசம்தான் சீரியா தேசம். சீரியா தேசத்தில் நாகமான் என்ற ஒரு மனிதன் இருந்தான். நமக்கு தெரியும், 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்தில் அவனை பற்றி படிக்கிறோம். அவன் இஸ்ரவேலிலிருந்து சிறைப்படுத்தி சென்றிருந்த சிறு பெண்களிலே ஒரு சிறுமி என்ன செய்தால், மெய்யான தேவனை குறித்து, யெகோவா தெய்வத்தை குறித்து அவனுக்கு தெரியப்படுத்தினான். அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தொழுநோய் நிமித்தம் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி எலிசா கிட்ட போனோம் சோங்கடைக்கும் என்று கேள்விப்பட்டு அங்கே சென்றான். அற்புதமான விதத்தில் அவர் சுகம் பெற்றார். நமக்கு தெரிஞ்ச அந்த கதை தான். அவர் திரும்பி சுகம் பெற்று போகும் பொழுது அங்கே இஸ்ரவேலிலிருந்து 2 பொதி மண் வேண்டும், 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்கதான மண் எனக்கு வேணும், கொடுங்க அப்படின்றாரு. 2வது, நான் திரும்ப என்னுடைய தேசத்துக்கு போகும்பொழுது என்னுடைய எஜமான் அவரை அஞ்ஞான கோயிலில் கூப்பிட்டு போனோம், அங்கே போகும்பொழுது கொஞ்சம் நான் குனிய வேண்டியது இருக்கும், உண்மையில் தொழுகைக்காக நான் குனிய மாட்டேன், ஒருவேளை குனிய வேண்டியது இருந்தால் ஆண்டவர் எனக்கு மன்னிக்கணும்னு சொல்லி 2 காரியம் கேட்பார். அப்போது எலிசா தீர்க்கதரிசியும் சமாதானத்தோடு போன்னு அனுப்பிவிடுவார். இந்த கதையில் என்ன படிக்கிறோன்னா, ஒரு தொழுநோயாளியாக சீரியா தேசத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு வந்தவர், ஒரு அஞ்ஞானியாக எருசலேமுக்கு வந்தவர், திரும்ப போகும் பொழுது தேவனுடைய பிள்ளையாக சிருஷ்டிகரை அறிந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மகனாக இந்த நாகமான் திரும்பி சென்றார். அப்போ பாருங்களேன், ஒரு பவர்ஃபுல் நான் கிறிஸ்டியன் நாகமான், ஒரு அதிகாரம் படைத்த ஒரு அஞ்ஞானி என்று சொல்லலாம், ஆனால் அவனும் ரட்சிக்கப்பட்டான். அவனுக்கு இருந்த அந்த விசுவாசத்தை பாருங்களேன். இங்கேருந்து மண் எடுத்துகிட்டு போனால் என் ஊரில் நன்மை நடக்குன்னு நினச்சான். அப்படி அதில் ஒன்றும் கிடையாது. எருசலேமிலேருந்து மண் கொண்டு வரதுனாலையோ, அங்கே ட்ரிப்பு போகிறவங்க அங்கேருந்து தண்ணியை கொண்டு வரதுனாலையோ ஒரு நன்மையும் கிடைக்க போகிறது கிடையாது. அங்கே போய் பேப்டிஸ்ட் எடுத்தாலும் அப்போலாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஞாபகத்துக்கு வேணும் சொல்லிக்கலாம், மனசு மாறாமல் அங்கே போய் தண்ணியை கொண்டு வரது, அங்கேருந்து கல்லை கொண்டு வரது ஒரு நன்மை இல்லை. அப்போது இவன் ஒரு அஞ்ஞானின்றதுனால அப்படி ஒரு குணம் அவனுக்கு வெளிப்படுது, மண் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். அப்போ என்ன பார்க்குறோன்னா, இவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குது, மெய் தெய்வத்தினு அறிஞ்சிட்டேன், அவருடைய தேசம் இந்த தேசம்னு ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. அப்போ அதே போல தான் இன்றைக்கி நமக்கு நம்மிடத்துலேயும் அநேகர் சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு புதுசாக வருவாங்க. ஒருவேளை நகை நட்டுகளை மாட்டியிருக்கலாம், ஒருவேளை அந்த அஞ்ஞான பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்கலாம். அவங்கள மெதுவாக பக்குவமாகத்தான் நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். ஆகவே தேவன் அதிகாரம் படைத்த அஞ்ஞான அதிபதிகளையும் தொட்டு ரட்சிக்க வல்லவர் என்பதற்கு 2வது உதாரணம், முதல்ல நேபுகாத்நேச்சார், 2வது நாகமான் பார்க்குறோம். அதே போல் தேவன் இந்த காலங்களிலும் அஞ்ஞானிகளாக இருக்கிற அநேக பெரிய பெரிய அதிகாரிகளை அவர் சீக்கிரத்தில் தொட்டு என்ன செய்வார், சத்தியத்துக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வருவார் என்று நம் விசுவாசத்தோடு நம்பி ஜபித்து காத்திருக்க வேண்டும். அதிகாரம் படைத்தவர்கள். அடுத்தது கல்விமான்கள். கல்விமான்களுக்கும் கிறிஸ்து ரட்சிப்பின் ஊழியத்தை செய்தார் என்பதற்கு யாரை உதாரணமாக நாம் சொல்லலாம்? நமக்கு பாடத்தில் வந்து நிக்கோதேமு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிக்கோதேமு யார் அப்படின்னா, இவர் ஒரு செல்வந்தன், அதே போல் ரோம அரசாளுகையில் ஒரு மேன்மையான பொறுப்பில் இருந்தவர் என்று பார்க்கிறோம். அன்றைக்கு இருந்த நாட்களிலே வந்து இப்படிப்பட்டவர்கள் வந்து எளிதாக வந்து மற்றவர்களோடு என்ன பண்ண மாட்டாங்க,
பழக மாட்டாங்க. இவர்களை தேடிதான் மற்றவர்கள் போக வேண்டும். ஆனால் இந்த மனிதன் கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை கவனித்து வருகிறான். அதில் வந்து இவர் முழுமையுமாக துவக்கத்திலே கிறிஸ்துவனிடத்திலே வரவில்லை. ஏன் அப்படின்னா அவருக்குள்ளே இருந்த பெருமை அவரை அதிகமாக தடுத்தது என்று பார்க்குறோம். ஆனால் அந்த முதல் விசை சந்திப்பை எங்கே நம்ம வாசிக்கிறோம்னா யோவான் 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த 3 அதிகாரத்தில் அவர் எப்போ வராரு அப்படின்னா ஒரு இரவிலே வரார். இரவில் ஏன் வந்தார்னா மற்றவங்க எல்லாம் இவரை பார்க்கக்கூடாது, நான் இயேசுவை போய் தனியாய் சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆவல் அவருக்குள்ளாக இருந்தது. ஆனால் இவருடைய உள்ளத்திலே மறைந்திருந்த மேட்டுமையை யார் அறிந்தார்? கிறிஸ்து அறிந்தார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் இவருக்கு சொல்ல வேண்டிய உபதேசத்தை ஆண்டவர் அன்றைக்கு அவருக்கு சொன்னார் என்று பார்க்கிறோம். மனுஷன் பிறக்க வேண்டும், மறுபிறப்பு அடைய வேண்டும், மறுபிறப்பு அடைந்தால் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். இப்போ இவர் மனசுக்குள்ளேயே கேட்குறாரு, ஆண்டவர்கிட்டையும் கேள்வி கேட்குறார், எப்படி நான் மறுபடியும் என் தாயின் கருவுக்குள்ளே போக முடியும்? அதற்கான விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒரு புது சிருஷ்டியாக ஆகும் அனுபவத்தையும், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஜெனிப்பிக்கப்படுதலை குறித்து சொல்லுகிற அனுபவத்தை இவர் புரிந்து கொண்ட பிற்பாடு, அதே யோவானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். 7 அதிகாரத்தில் ஒரு வாக்குவாதம் வருகிறது. அந்த வாக்குவாதத்தில் கிறிஸ்து நீதிமான் என்றும் இதோ அவர் மேசியா என்றும் விவாதிக்கப்பட்ட பொழுது இவர் அவங்களுக்கு இசைவாக பேசினார் என்று பார்க்கிறோம். நீங்கள் எளிதாக டக்குன்னு இயேசுவை என்ன பண்ணாதீங்க, குற்றம் சாட்டாதீங்க. ஒரு மனுஷனுடைய உபதேசத்தை முதல்ல நீங்கள் போய் கேட்கணும், அவருடைய நல் நடக்கையை நீங்கள் கவனிக்க வேண்டும், பிற்பாடு தான் நீங்கள் என்ன பண்ணணும், நியாய தீர்க்கணும் என்று சொல்லி அவர் அங்கே தைரியமாய் பேசுகிறதை யோவான் 7 அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். அதற்கு பிற்பாடாக கிறிஸ்து மரித்த பொழுது நேரடியாக வந்து தைரியமாக அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே அவரை கனப்படுத்தினார் என்று இங்கு இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் மறைந்திருந்து விசுவாசத்தை வெளிப்படுத்தின காலம் போய் தைரியமாய் அவர் இயேசுவை அறிக்கை செய்த காலத்திற்குள்ளாக அவர் பிரவேசித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இது எப்படி சாத்தியமாயிற்று? எது அந்தரங்க சீஷன் நிக்கோதேமு எப்படி பகிரங்க சீஷன் ஆனார்? இயேசு கிறிஸ்து காலத்திலையும் அதிகாரம் படைத்த அநேகர் அந்தரங்க சீஷர்களாக இருந்திருக்கிறார்கள். அதில் ஒருத்தர் நிக்கோதேமு. அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் பொழுது இன்னொருத்தர் வந்தார், அரிமத்திய ஊரனாய் யோசேப்புன்னு படிக்கிறோம். இவங்களாம் பெரிய பெரிய பவர்ஃபுல் பீப்புள். இந்த நிக்கோதேமு குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவரை ராத்திரி சீஷன் அப்படின்னு சொல்லலாம். பைபிளில் 3 இடத்துல இவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 இடத்துலையுமே ராத்திரின்னு வரும். யோவான் 3 அதிகாரம், யோவான் 7 அதிகாரத்தில் 43-52, யோவான் 19 அதிகாரத்தில் 39-ல் பார்க்கலாம். 3 இடத்துலையுமே அவன் ராத்திரியில் வந்தவன், மெத்த படித்தவன், நன்றாக படித்தவன், இஸ்ரவேலிலே போதகன், டீச்சர் இன் இஸ்ரேல், பரிசேயன், அதே சமயத்தில் யூதருக்குள்ளே அதிகாரி என்றெல்லாம் நிக்கோதேமு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மேன் இன் த நைட் கேம் இன் டு த லைட். இரவிலே வந்தவன் அவன் ஒளியிலே சத்திய ஒளியாகி இயேசுவை அவன் கண்டுகொண்டான். ஏன் அவன் ராத்திரியில் வந்தான்னா, அவன் வந்து அந்த சனகிரியம் சங்கத்தில் ஒரு முக்கியமான ஆள், 70 கமிட்டி மெம்பர்ஸில் அதிகாரிகளாம் ஒரு முக்கியமான அதிகாரி. அவன் பப்ளிக்கில் வந்தான் அப்படின்னா அவனுடைய பதவி பறி போய்விடும், பணி போய்விடும். அதனால தான் ராத்திரியில் வரான். ஆனால் பாருங்களேன், இப்படிப்பட்டவனையும் கூட கிறிஸ்துவானவர் நினைச்சிறேன், நீ ராத்திரியில் வர்ற, நீலாம் ஒரு பயந்தாங்கொழி அப்படிலாம் சொல்லலை. அந்த ராத்திரி நேரங்களிலும் அவனுக்கு வேத பாடம் கற்றுக் கொடுத்து அந்தரங்கமாய் வந்த அந்த சீஷனை பகிரங்கமானவனாக மாறும்படி செய்தார். யோவான் 7 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்காக பகிரங்கமாக பேசக்கூடியவராக அவர் என்ன செய்கிறாரு, அவர் மாறிடுறார். யோவான் 7 நம்ம படிக்கிற பாருங்களேன், 51 வசனத்தில், ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆட்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். இயேசுக்காக தைரியமாக பேசிட்டார் பகலில். 19 அதிகாரத்தில் யோவான் 19 அவருடைய சரீரத்துக்கு தைலம் சுகந்த வருங்க போடணும்னு சொல்லிட்டு இவரும் பப்ளிக்காக முன்னாடி தைரியமாக வந்துடுறார். அப்போது கல்விமான்கள், பெரிய பெரிய அதிகாரிகள், அதிகாரம் படைத்தவர்கள், இவங்கள்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆரம்பத்தில் அந்தரங்கத்தில் இருந்தாலும் முடிவில் பகிரங்கத்தில் இயேசுவுக்காக வெளிவருவார்கள். அப்படிப்பட்ட அற்புதங்கள் நம்ம காலத்தில் சீக்கிரத்தில் தேவன் செய்வார் என்று நாம் அவளோடு ஜபத்தோடு எதிர்பார்க்கலாம். ஐஸ்வர்யவான்களுக்கும் சத்தியம் செல்ல வேண்டும், ரட்சிப்பை மறுதளித்த ஐஸ்வர்யவான் வேதாகமத்தில் யார்? இங்கே வந்து லூக்கா 18 அதிகாரத்திலும் 19 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 2 ஐஸ்வர்யவான்களை பார்க்க முடியும். 18 அதிகாரத்தில் ஒருவன் இயேசுக்கிட்ட அவனாக வரான், ரட்சிப்பை நான் அடைய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார், இதோ இவைகள் அனைத்தையும் நான் சிறு வயது முதல் நான் செய்கிறேனே. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகிலும் உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானதை விற்று நீ தரித்திரனுக்கு கொடு. தியாகத்தை கற்றுக் கொடுக்கிறார்.
தியாகம் செய்து நீ வாழும் பொழுது இதோ மற்றவர்கள் ரட்சிப்புக்கு ஏதுவாய் அது இருக்கும் என்று சொன்ன பொழுது அவன் விசனமாய் போனான். சீஷர்கள் எல்லாரும் ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஏன் அப்படின்னா ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது, பிரவேசிப்பது ரொம்ப கடினமாக இருக்கும் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் சொல்கிறார். அதற்கு அவங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி ஆக்குறதற்கு ஏதுவாக தான் இங்கே 19 அதிகாரத்தில் இன்னொரு ஐஸ்வர்யமானை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இவனும் தலைவன் தான், வரி வசூலிக்கிறவன். இவன் யார், சகையு. இவனுடைய வாழ்க்கையும் ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை தான். தகாத விதமாய் சம்பாதித்து செல்வந்தன் ஆனவன், மக்களுடைய பார்வையிலே கேலிக்குரியவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் இவனை சந்தித்த போது உன்னுடைய வீட்டிலே நான் தங்க வேண்டும், ஆண்டவர் ஒரு பெரிய ரிவைவல் மீட்டிங்கெல்லாம் இவன்கிட்ட நடத்தலை, வீட்டில் போய் தங்கணும்னு சொன்னதுமே இவனுக்கு புரிஞ்சிருச்சு இவர் தூய்மையானவர், இவர் என் வீட்டிலே தங்க வேண்டுமே என்றால் நான் என்ன ஆகணும், பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல் தன் பாவங்களை அறிக்கை செய்து யாரிடத்திலாச்சும் நான் ஏமாத்தியிருப்பேனா என்றால் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் கொடுக்கிறேன் என்று சொன்னபொழுது இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின் மகனாக இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒரு ஐஸ்வர்யவான் ரட்சிக்கப்பட்டார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானலே, ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானலே, இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? நல்ல பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். பாஸ்தாஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி என்னென்னா, பணக்கார வாலிபனுக்கும் சகேவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், ஒருவன் ரட்சிக்கப்படவில்லை, காரணம் என்ன? பணக்கார வாலிபன், பாஸ்தர் சொல்லிட்டு தாங்க லூக்கா 18 அதிகாரத்தில், அவன்கிட்ட சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ உன்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் விட்டு என்ன செய், தரித்திரருக்கு கொடுன்னு சொன்னார். அவன் கொடுக்காமல் போயிட்டான், மிகுந்த துக்கத்தோடு போய்விட்டான். அவனுக்கு தன்னுடைய சொத்துக்களை விட்டு பிரிவதற்கு மனம் இல்லை இல்லை. ஆனால் 19 அதிகாரத்தில் நான் பார்க்கக்கூடிய சகையோ, அவன்கிட்ட போய் ஆண்டவர் நீ நிறைய கொள்ளையடிச்சிட்ட, நீ வந்து ஒரு மடங்குக்கு பதிலாக 4 வாங்கிட்ட, நீ அநியாயம் செய்து விட்டாய் அப்படின்னு ஆண்டு சொல்லவே சொல்லலை. நீ போய் ஏழைகளை கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லவும் சொல்லலை. ஆனால் இவனாகவே சொன்னான் சகையோ, ஆண்டவரே நான் யார்கிட்டே வந்து அநியாயமாக வாங்கியிருந்தேன், நான் நாளத்தனையாக திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த பணக்கார வாலிபன்ட்ட நீ தரித்திர கொடுன்னு சொன்னார், அவன் கொடுக்கல. இந்த சகையிட்ட ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை, போய் நின்னார். அவருடைய பிரசன்னமே அவனுடைய பாவங்களை உணர்த்தியது, சகையின் பாவங்களை உணர்த்தியது. ஆண்டவர் சொல்லாமலேயே அவன் எல்லாவற்றையும் விற்று கொடுப்பதற்கும் விட்டு கொடுப்பதற்கும் அவன் முன் வந்தான் அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் சகையை ரட்சிக்கப்பட்டான். அந்த பணக்கார வாலிபனும் ஆண்டவர்கிட்ட எல்லா விளக்கமும் கேட்டான், கேள்வியெல்லாம் கேட்டான், நித்திய ஜீவனை பெற என்ன செய்யணும் அப்படி இப்படிலாம் கேள்வி கேட்டான். பதிலையும் அவன் சொன்னான், கற்பனையில் கடைபிடிக்கணும், அதெல்லாம் நான் கடைபிடிக்கிறேன்னு சொன்னான். ஆனால் உண்மையில் சில காரியங்களை, ஐஸ்வர்யங்களை விடுவதற்கு அவனுக்கு மனம் வரவில்லை. அதனால் அந்த பணக்கார வாலிபன் ரட்சிக்கப்படவில்லை அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கி நாம் நம்ம வாழ்க்கையில் என்ன படிச்சுக்கிறோன்னா, நமக்கு எல்லாமே தெரியும், விட வேண்டிய விடுறதுக்கு மனசு இல்லை அப்படின்னா நம்முடைய நிலைமையும் அந்த பணக்கார வாலிபனுடைய நிலைமையை போலத்தான் இருக்கும் என்பதை, ஒருவேளை நம்ம நல்ல நிலையில் இருக்கிற அதிகாரம் படைத்தவர் ஆனாலும் சரி அல்லது சாதாரண நிலையில் இருக்கிறவங்கனாலும் சரி, நம்ம நிலையை புரிஞ்சு அன்னோட வசனத்தை கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அதிகாரம் படைத்தவர்களுக்கும் ஊழியம் செய்யப்பட வேண்டும். இயேசுவின் மரணத்தின் போது அப்படி வெளிப்பட்ட ஒரு நபர் யார்? அப்படி வெளிப்பட்ட ஒரு நபர் யார் அப்படின்னா, அருமத்திய ஊரானாகிய யோசேப்பு என்று பார்க்கிறோம். இவர் ரொம்ப துக்கமடைகிறாரு, ஆனாலும் இயேசுவை கனப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய உள்ளத்தில் இருந்த ஒரு வாஞ்சியாக இருக்கிறது. கடைசியாக அவர் செய்த செயல் என்ன அப்படின்பதை மார்க்கு 15:43 நாம் வாசிக்கிறோம். இவர் தைரியமாக போகிறார், கனம் பொருந்தின ஆலோசனைக்காரனும் அருமத்திய ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்று இவனை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படின்னா இவன் அனுதின வாழ்க்கையில் ஆண்டுடைய ராஜ்யத்துக்குள்ளே எப்படியாச்சும் நான் என்ன பண்ணியிருந்தோம், போயிடணும். ஏன் அப்படின்னா இவன் நிச்சயமாய் யோவான் ஸ்தானகனால் கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானத்தை இவன் பெற்றிருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா எலன் வைட்டம்மையார் சொல்லும்பொழுது, யார் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் யோவானால் சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் பெற்றவர்களே இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். நிச்சயமாக அவன் அந்த கூட்டத்தில் இருந்திருக்க வேண்டும். இவர் என்ன செய்கிறாரு பாருங்கள், இதோ பிலாத்துவினிடத்திலே துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை அவன் தைரியமாக கேட்டான். இதோ அவருடைய இவனுக்காக வைத்திருந்த கல்லறையில் கிறிஸ்துவின் சடலத்தை அவன் நல்லடக்கம் செய்தான் என்றும் அவரை கனப்படுத்தினான் என்றும் நாம் பார்க்கிறோம்.
நிச்சயமாக இப்படிப்பட்ட மனிதர்கள் மேன்மையான ரட்சிப்பை கிறிஸ்துவின் மூலமாய் அடைந்திருக்கிறார்கள். ஒருவேளை இவர் தூரத்திலிருந்து இயேசுவினுடைய ஊழியத்தை கவனித்திருந்தாலும் காலம் சமீபித்த பொழுது அவர் அண்டை இவர் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்கு ஊழியம் செய்யும் ஒரு பாக்கியத்தையும் பெற்றார். இவர் செய்தது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். தொடர்ந்து படிக்கும் பொழுது, அதிகாரம் படைத்தவர்கள் உண்மையான ஊழியத்தில் பங்காளர்களாக இருக்க விரும்புவார்கள், அதற்கான காரணங்கள் என்ன? பொதுவாகவே நாமும் அனுபவத்தில் ஊழியக்காரர்களாக பார்க்குறோம், நல்ல வசதி படைத்தவர்கள் ஊழிய செய்வதில் அல்லது ஊழியத்திற்கு உதவுவதில் மிகவும் வாஞ்சியாக இருப்பார்கள். ஏன் அப்படின்னா, அதற்கு பல காரணங்கள் உண்டு. அதாவது, இப்படிப்பட்ட உண்மையாக செய்யக்கூடிய ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த அதிகாரம் படைத்தவர்கள் உதவியாயிருப்பார்கள். உதவியாயிருந்து என்ன அவங்க எதிர்பார்ப்பாங்கன்னா, மக்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும், மெய்யான தெய்வத்திடம் வர வேண்டும் என்று அவங்களுக்கு வாஞ்சா இருக்கும். சரி, என்னால் போய் ஊழியம் செய்ய முடியல, ஊழியம் செய்கிறவருக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு அதிகாரம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் முன்னே வருவார்கள். இது ஒரு காரணம். ரெண்டாவது, அந்த மக்களுடைய வாழ்க்கை மாறுவதை பார்க்க பார்க்க இவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். என் வாழ்க்கை மாறணும், அந்த மாறினதனுடைய வெளிப்பாடு தான் அவங்க உதவுவதற்கு முன் வருவது. இது ரெண்டாவது. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரம் படைத்தில் வசதி படைத்தவர்கள் தங்களுடைய தேவைகளை வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்படி ஊழியத்தை செய்வதற்கு அவர்கள் உதவி செய்யும் பொழுது அவர்களுடைய தேவையும் என்ன செய்யப்படும், பூர்த்தி செய்யப்படும். ஒரு மன திருப்தி உண்டாகும். தெய்வத்தோடு அவர்கள், நான் இந்த மாதிரிலாம் பாவஞ்சிச்சுன்னு ஒருவேளை அதிகாரத்தில் அவங்க முன் வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் தேவன்கிட்ட சொல்லி தேவனோடு நெருங்கி வருவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் அதிகாரம் படைத்தவர்களும் வசதி படைத்தவர்களும் என்ன செய்கிறாங்க, தேவனுடைய ஊழியத்தில் பங்குதாரர்களாக பங்காளர்களாக இருக்க விரும்புகிறார்கள் என்பதை நாம் பார்க்குறோம். பாடத்தை நிறைவு செய்கிறோம். பாஸ்டர்ஸ், உங்களுக்கான கேள்வி, ஐஸ்வர்யவான்கள் நிலைமை பற்றி எலன் ஒயிட் ஆலோசனை என்ன? அதை வந்து வெள்ளிக்கிழமை பாடத்தில் நாம் பார்க்குறோம். அதில் குறிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் என்கின்ற புத்தகத்தில் 210வது பக்கத்தில் அவங்க இதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதோ நிறைய பேர் ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க, இந்த உலகத்தை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள், ஆனால் சுவிசேஷத்தை குறித்து கேள்விப்படாமலும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு இல்லாமலும் அவர்கள் மரித்து போகிறபடினால் அவர்கள் நித்திய அழிவிற்குள்ளாக அவர்கள் போகிறார்கள். அவர்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதை இங்கு மிக குறிப்பாக அவர்கள் வைக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் சொல்லும்பொழுது, இதோ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, அதில் எளியவர்களும் உள்ளடங்குவார்கள், ஐஸ்வர்யவான்களும் உள்ளடங்குவார்கள். அதனால தான் பவுல் திமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில், இதோ ஐஸ்வர்யவானாகவும் சுகபோகமாகவும் இருக்கிறவன் உயிரோடே மரித்தவன் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படின்னா, அவன் செல்வத்தை அனுபவிக்கிறான், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறதற்கு ஏதுவான மனப்பக்குவம் அவனுக்கு இல்லை. ஆண்டவர் ஒரு செல்வந்தனுக்கு செல்வத்தை ஏன் கொடுக்கிறார்னா, மற்றவர்களோடு பகிர்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது தான். கிறிஸ்து பிரதானமாய் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, இதோ வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே நல்லது, இதை நீங்கள் மனதிலே வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள். அதனால் ஐஸ்வர்யவான்களை சொல்லி எச்சரிக்க வேண்டிய வேத பகுதி இதுதான். மார்க் 10:25, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும். இது ஒரு எச்சரிப்பு. ஐஸ்வர்யவானாக எல்லாருக்கும் இது ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. பகிர்ந்து கொள்ள வேண்டும். பகிர்ந்து கொள்ளுகிறதற்காகவே தேவன் நம்மை படைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடத்தை நீங்கள் நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர், தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.